வணக்கம் நன்றே. பாகம் 3 அத்தியாயம் 49 இறுதியில மௌனத்தை கலைத்துக் கொண்டு பிக்ஷுவின் தழுதழுத்த குரல் சிவகாமி என்னை மன்னித்துவிடும் சொல்றதை பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 50 தனிர்கு சிவகாமியின் சபதம். உட்கார்ந்திருந்த சிவகாமி சட்டன்னு எழுச்சிட்டிருக்கிறான். அவளுடைய உதடுகள் துடிக்கிறது. உருவங்கள் மேலேறி அப்படி ஒன்று பார்க்குது. கண்களிலிருந்து மின்னல் கிளம்பி புத்த பிக்ஷு தாக்குது. கல்ல பிக்ஷுவை, எதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன்? எனக்கு என்ன அபச்சாரம் செய்தேன்? என் சொற்கள் சீறி கொண்டு போய் அம்பதுகளை கொள்ளது சிவகாமி வாயிலிருந்து புறப்படுது. பிக்ஷு திகைச்சு போயிறார். தவறாக எதையோ சொல்லிவிட்டோம் என்ற உணர்ச்சியினால் ஏற்பட்ட தடுமாற்றத்துடன், ஆம் சிவகாமி, நான் உனக்கு பெரும் தீங்குதான் செய்துவிட்டேன். என்ன விவரமாக சொல்ல வேண்டும்? அவசரமாக இரண்டொரு வார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. தயவு செய்து சற்று சாவதானமாக உட்கார்ந்துக்கே அப்படிங்கிறார். ஐயா, விவரமாக எல்லாம் சொல்வதற்கு முன்னால் ஒரு விவரம் சொல்லும். நீர் யார்? கருணாமூர்த்தியான கௌதம புத்தரின் சங்கத்தைச் சேர்ந்த சர்வ பரித்தியாகம் செய்த துறவியா, அல்லது வஞ்சக நோக்கத்துடன் காவியத்தின் வேஷம் தரித்த சதுக்க குலத்தின் சக்கரவர்த்தியா? சிற்ப சித்திர கலைகளிலும் பரத நாட்டிய கலையிலும் உண்மை அபிமானம் கொண்ட பரதேசியா, அல்லது ஏழை சிற்பி மகளை கெடுப்பதற்காக பிக்ஷு வேஷம் பூண்ட ராவண சன்னியாசியா? நீர் யார்? நாகநந்தியா, புலிகேசியா? இதுதான் கேட்டு சிவகாமி நிறுத்திய போது, வான முகத்துல ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை வரைக்கும் அதிர்ந்து நடுங்கும்படியாக மின்னல் மின்னி இடி இடித்து ஓய்ந்தது போல இருந்தது. இவ்வளவு இடி மின்னல்களும் நாகநந்தியின் முகபாகத்தில் எந்தவித மாறுதலையும் உண்டு பண்ணவே இல்லை. அவர் அதிசயமான அமைதியோட, அம்மா சிவகாமி, உன்னுடைய சந்தேகங்களுக்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. ஆனால் உண்மையிலேயே நான் உலகப்பற்றறுத்து புத்த பிக்ஷுதான். உன்னுடைய பரதநாட்டிய கலைக்கு என் உள்ளத்தை பறிகொடுத்தவன் தான். இலங்கை இனத்தைச் சேர்ந்த மக்களின் முன்னால் தெரு வீதிகளில் ஒன்று நடனமாடச் செய்த நிர்மூட புலிகேசி நான் அல்ல. பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தினால் அவனோடு உடற்பிறந்த துரதிர்ஷசாலி நான். முன்னொரு சமயம் 25 வருடங்களுக்கு முன்னால் என் தம்பி புலிகேசியை கொலைக்காரனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக அவனுடைய உடையை நான் அணிந்து நடித்தேன். மறுபடியும் 25 வருடங்களுக்கு பின் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவ்விதம் செய்தேன். ஆம் சிவகாமி, காஞ்சிப்பட்டைக்கு வெளியே காட்டின் நடுவே என் உன்னால் நின்று நீ கை கூப்பி வணங்கி என் தந்தையை காப்பாற்றுங்கள் என வேண்டிக் கொண்டாய். அதை நிறைவேற்றுவதற்காக துறவியின் கஷாயத்தை கலைந்துவிட்டு சக்கரவர்த்தியின் ஆடைகளை அணிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சிவகாமி பரபரப்புடன் பிக்ஷுவின் அருகில் ஓடி வந்தான். மண்டியிட்டு கை கூப்பிய வர்மா, சுவாமி, இந்த அபலை பெண்ணின் ஆத்திர வழியில் மன்னித்து விடுது. என் தந்தையை தாங்கள் காப்பாற்றினீர்களா? அவர் ஒரு உயிரோடு இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? அப்படின்னு அலறா. அம்மா, உன்னுடைய தந்தையின் உயிரை காப்பாற்றினேன். உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து கேட்டால் விவரங்களும் சொல்கிறேன் என்றார் பிக்ஷு. சிவகாமி உட்கார்றார். புலிகேசியை போல் வேஷம் தரித்து சென்று கையும் காலும் வெட்டப்படுவதற்கு இருந்த ஆயுதத்தை காப்பாற்றுகிறோம். ஆனால் அவர் தவறி மலை மீதிருந்து கீழே விழுந்ததையோ, அதனால கால் முறிஞ்சதையோ உணர்விழந்த நிலையில அரண்மி வீட்டுக்கு கொண்டு போய் அங்கு அவருக்கு உணர்வு வந்த பிறகு விடை பெற்றுக் கொண்டு வந்ததையோ புத்த பிக்ஷு சொல்லி வந்தபோது சிவகாமிக்கு அவருக்கு நிலையற்ற நன்றி உணர்ச்சி ஏற்படுது. தான் அவரை குறித்து சந்தேகித்ததெல்லாம் எவ்வளவு தவறு அப்படின்னு அடிக்கடி நினைச்சு பச்சாந்த போறா. நீர் ததும்பிய கண்களில் பிக்ஷு பார்த்து சொல்றார், சுவாமி, என் அருமை தந்தையை கொடிய தண்டனையிலிருந்து மீட்டு அவருடைய உயிரினையும் காப்பாற்றிய தந்தையுக்கு என் ஆயுள் உள்ளவரையில் நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்படி இருக்கும் போது தாங்கள் இங்கு வந்தது என்னிடம் மன்னிப்பு கேட்டீர்களே, அதையே தங்களை அநியாயமாக சந்தேகித்ததற்காக நான் அல்லவா தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? சலுக்க சக்கரவர்த்தியும் தாங்களும் ஒருவரே என்று நான் போராக எண்ணியதனால் தங்களை பற்றி அநியாயமாக சந்தேகப்பட்டேன். என்னை இந்த வாதாபிக்கு அழைத்து வந்தவரும் நாச்சந்தியில் என்னை நடனமாடச் செய்தவரும் தாங்கள் தான் என்று எண்ணி ஓரம் கொண்டிருந்தேன். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். என் சிவகாமி சொன்னபோது அவருடைய கண்கள் நீர் தார தாரையா பெருக்கி விட்டது. சிவகாமி, நான் உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையில் நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். உனக்கு நான் பெரிய துரோகம் செய்திருக்கிறேன். இன்று இந்த தூர தேசத்தில் நீ தன்னந்தனியாக சிறைப்பட்டிருப்பதற்கு காரணம் நான் தான். என்னை மன்னித்து விடு. புத்த பிக்ஷு உணர்ச்சியினால கம்மியை குரலில் சொன்னபோது
சிவகாமி தன் கண்களை பெருகிய கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நாகநந்தி முகத்தை வியப்போடு ஏறிட்டு பார்க்கிறார். ஆம் சிவகாமி, நான் சொல்வது சத்தியம். வாதாபி சைனியன் காஞ்சியின் மீது படையெடுத்து வருவதற்கே காரணமாக இருந்தவன் நான் தான். என் சகோதரன் புலிகேசிக்கு முதலில் அந்த உத்தேசம் இருக்கவில்லை. வாதாபி சைனியம் முழுவதும் வேங்கியை நோக்கி போவதாகவே இருந்தது. வாதாபி சைனியத்தை இரண்டாக பிரித்து புலிகேசியை காஞ்சிக்கு நிறைந்து வரும்படி சொன்னவன் நான் தான். வேங்கி ராஜ்யத்தின் மீது படையெடுக்க தம்பி விஷ்ணுவர்த்தனனை அனுப்பினால் போதும் என்று எழுதினேன். அதன் பலன் என்ன விபரீதம் ஆயிற்று தெரியுமா? விஷ்ணுவர்த்தனுடைய பத்னி இன்று விதவையாகி இருக்கிறாள். அவளையும் அவளுடைய சின்னஞ்சிறு புதல்வனையும் இன்றைய தினம்தான் இந்நகரில் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தேன். சுவாமி, இத்தனை நாளும் இந்த நகரில் தகவல் இருக்கவில்லையதா? அப்படின்னு சிவகாமி கேட்கிறான். இல்லை சிவகாமி, இருந்திருந்தால் உன்னுடைய தெய்வீக நடனக்களை இப்படி சந்தி சிரிப்பதற்கு விட்டிருப்பேனா? கலை உணர்ச்சி இல்லாத நிர்மூட புலிகேசி இப்படி செய்துவிட்டான். அவன் இவ்விதம் செய்வான் என்று தெரிந்திருந்தால் வடபெண்ணை கரையில் உன்னை அவனிடம் ஒப்படைத்திருக்கவே மாட்டேன் சொல்றாரு. பிச்சு வடபெண்ணை கரை பற்றி சொன்னதுமே அன்று நான் இரவு சிவகாமி கண்ட கனவு தோட்டம் அவள் நினைவுக்கு வருது. வடபெண்ணை கரையில் என்னை விட்டுவிட்டு போனீர்களா? அது எப்படி? உங்களை காஞ்சிக்கு பக்கத்தில் அல்லவா நான் பார்த்து வரம் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். சக்கரவர்த்தி மேட பூண்டு உன் தந்தையை காப்பாற்றிய பின் உடனே என் வேஷத்தை நான் கலைத்து விடவில்லை சிவகாமி. அதே வேஷத்தில் மகேந்திர பல்லவனுடன் போரிட்டேன். மணிமங்கலத்தில் அவனை முறியடித்துவிட்டு உன்னை தொடர்ந்து வந்தேன். பொன்முகலி நதிக்கரையில் நீ என்னை பார்த்து சிறைப்பட்ட பல்லவ நாட்டு பெண்களையெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டாய். வாதாபிக்கு நீ மன திருப்தியுடன் வருவதாய் இருந்தால் அவர்களை விடுதலை செய்வதாக சொன்னேன். நீயும் சம்மதித்தாய். அப்போது உன்னையும் நான் விடுதலை செய்து உன் தந்தையிடம் சேர்ப்பித்திருக்கலாம். அப்படி நான் செய்யவில்லை. உன்னை வஞ்சித்து வாதாபிக்கு கொண்டு வந்தேன். நான் இல்லாத சமயத்தில் உடன் புலிகேசி இப்படி உன்னை அலங்கோலப்படுத்துவார் என்று மட்டும் நான் நினைக்கவே இல்லை. உன்னிடம் நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது ஏன் என்று தெரிகிறதா சிவகாமி? சொல்றாரு பிக்ஷு. தெரிகிறது சுவாமி. இதற்கு முன் எனக்கு குழப்பம் அளித்து கொண்டிருந்த இன்னும் பல விஷயங்களும் விளங்குகின்றன. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இன்னும் தீரவில்லை. எதற்காக இவ்வளவெல்லாம் நீங்கள் செய்தீர்கள்? எதற்காக இவ்வளவு சூழ்ச்சிகளும் பிரயத்தனங்களும் செய்து இந்த அபலை பெண்ணை இங்கே கொண்டு வந்து சேர்த்தீர்கள்? உலகத்தை துறந்து பிக்ஷு விரதம் பூண்ட தங்களுக்கு இந்த ஏழை பெண்ணால் என்ன உபயோகம்? கால் ஒடிந்து ஆதரவற்று கிடக்கும் என் தந்தையிடமிருந்து என்னை பிரித்து கொண்டு வந்ததில் தாங்கள் என்ன லாபத்தை கண்டீர்கள்? என்ன பலனை உத்தேசித்து என்னை இங்கே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? சிவகாமி, சொல்லியிருக்கீர். என் சொற்படி காலமில்லாத காலத்தில் ஆட்சிமே படையெடுத்த காரணத்தினால் வாதாபியின் வீர சைன்யத்தில் வாதிக்கு மேல் அழிந்துவிட்டது. வேங்கியை வென்று சென்ற வருடம் மகுடம் சூடிய விஷ்ணுவர்த்தனர் அந்த வெற்றியை நிலைநாட்டிக் கொள்ள முடியாமல் மாண்டார். இந்த விபரீதங்களுக்கெல்லாம் காரணமானவள் நீதான். உன்னை முன்னிட்டுத்தான் இவை எல்லாம் நான் செய்தேன். ஏன் என்று சொல்கிறேன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வ பீடிகையோடு நாகநந்தி பிக்ஷு தமது கதையை சொல்ல சொல்கிறார். அஜந்தா குகைகளில் தாம் கழித்த இளம் பிராய வாழ்க்கையை பற்றி சொல்றார். அஜந்தா குகை சுவரில் தாம் பார்த்த பரதநாட்டிய பெண் சித்திரத்தை குறித்தோ அதை பற்றி தாம் கண்ட மனோராஜ்ய கனவுகளை குறித்தும் சொல்றார். தென்னாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள தாம் யாத்திரை வந்தது பற்றியும் அப்போது ஆயனர் வீட்டில் அஜந்தா சித்திர கன்னிகை உயிர் பெற்று வந்து நடனமாடிய காட்சியை கண்டு பிரமித்தது பற்றியும் உணர்ச்சி ததும்ப விபரிச்சு சொல்றார். சிவகாமி, அன்று முதல் நான் புது மனிதனானேன். சலுக்க சாம்ராஜ்யத்தின் மகோன்னதத்தை பற்றி அதுவரை நான் கட்டி கொண்டிருந்த ஆகாச கொட்டைகள் தகர்ந்து விழுந்தன. இந்த பரந்த பரதகண்டம் முழுவதையும் புத்த சங்கத்தின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும் அப்பேற்பட்ட மா புத்த சங்கத்துக்கு நான் தலைமை பிட்சாக வேண்டும் என்று நான் கொண்டிருந்த மனோரதங்கள் மறைந்தன. சாம்ராஜ்யங்களும் புத்த சங்கங்களும் எப்படியாவது போகட்டும். உன்னை நடனமாடச் சொல்லி பார்த்து கொண்டே வாழ்நாளை கழித்து விடுவது என்று சங்கல்பம் செய்து கொண்டேன். அதற்கு பிறகு உன்னை எப்படி இந்த வாதாபி நகருக்கு கொண்டு சேர்ப்பது என்பது ஒன்றே என் மனக்கவலை ஆயிற்று. அதற்காக என்ன வேண்டாமோ சூழ்ச்சிகள் செய்தேன். எத்தனையோ உபாயங்களை கையாண்டேன். இப்படி பிக்ஷு சொல்லிக்கிட்டு வந்தபோது சிவகாமியின் உள்ளத்தில் ஏற்கனவே குடிகொண்டிருந்த பெருமிதமான கர்வமோ பதிலா போனச்சியோ சேர்ந்தால் போல பொங்கி கொண்டு வருது. ஆஹா, இந்த ஏ சித்தியின் மகள் காரணமாகவோ இரண்டு பெரிய சாம்ராஜ்யங்கள் சண்டை கூட நேர்ந்தது அப்படின்ற பெருமித கர்வம். அடுத்து ஐயோ,
காஞ்சியிலிருந்து வாதாபி வரும் வரை நான் பார்த்த அத்தனை கொடுமைகளும் என் காரணமாக ஏற்பட்டனவா அப்படின்னு பரிதாபுணர்ச்சி மேலிட்டு வருது. சிவகாமி, உன்னுடைய கலையின் மேல் நான் கொண்ட மோகத்தினால் ஒரு பெரிய யுத்தத்தையே உண்டு பண்ணினேன். பயன்காணியின் கோழியமான அந்த அற்பன் மாமல்லனிடமிருந்து உன்னை காப்பாற்ற இவ்வளவு பிரம்ம பிரயத்தனங்களும் செய்தேன். ஆனால் அவ்வளவும் இப்போது நிஷ்பலனாயின. நான் இல்லாத சமயத்தில் உன்னை திரு வீதிகளின் நார்ச்சந்தையில் ஆடச் செய்து உன்னையும் உன் தலையையும் நிர்மூடன் புலிகேசி கேவலப்படுத்தி விட்டான். சிவகாமி, என்னை மன்னித்துவிடு. நீ பட்ட அவமானத்திற்கும் நீ அடைந்த துன்பத்திற்கும் பரிகாரம் செய்துவிடுகிறேன். உன்னை உன் தந்தை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட ஏற்பாடு செய்கிறேன். சக்கரவர்த்தியிடம் போராடி இதற்கு அனுமதியும் பெற்று வந்துவிட்டேன். இதை கேட்டதும் சிவகாமன் நியாயமா துள்ளி குதித்து புதுக்கலம் அடைஞ்சிருக்கணும் இல்லையா? விதி வசத்தினால அல்லது விசித்திர போனல் நிறைந்த பெண் மனோபாவத்தினால சிவகாமி அவ்விதம் மகிழ்ச்சி அடைகிறது. மௌனமாக சிந்தனையிலும் ஆழ்ந்து போறார். சிவகாமி, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? எப்போது புறப்படலாம்? சொல். உன்னை பல்லக்கில் ஏற்றி தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கிறேன். உனக்கு பணிகளை புரிய பனித்தங்களையும் உன்னோடு பாதுகாப்பதற்கு வீரர்களையும் அனுப்பி வைக்கிறேன். பொன்முகலி ஆறு வரையில் உன்னை கொண்டு போய் விட்டுவிட்டு அவர்கள் திரும்புவார்கள் அப்படின்னு புத்தபெற்று சொல்லிட்டு வரும்போதே அது காரணம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த சிவகாமி சட்டு நினைச்சிட்டு ஆவேசம் தொடர்ந்து பொருள் பின்வரும் பயங்கரம் வழியில சொல்றான். அடிகளே கேளுங்கள், இந்த வாதாபி நகரத்தின் நான் எப்போது கிளம்புவேன் தெரியும். பய ஒல்லி என்றும் நீங்கள் அவதூறு சொல்லிய வீர மாமல்லர் ஒரு நாள் இந்நகர் மீது படையெடுத்து வருவார். நரி கூட்டத்தின் மீது பாயின் சிங்கத்தை போல சலுக்கு சைவைத்து சின்ன பின்னம் செய்வார். நார்ச்சந்தி மூலைகளில் என்ன நடனமாடச் செய்த வாதக புலிகேசியை யமன் உலகத்துக்கு அனுப்புவார். தமிழகத்து ஸ்திரீ புருஷர்களை கைகளை கட்டி ஊர்வலம் விட்ட நீதிகளில் இரத்த ஆறு ஓடும். அவர்களை நிறுத்தி சாட்டையால் அடித்த நாச்சந்திகளில் வாதாபி மக்களின் பிரேதங்கள் நாகையற்று கிடக்கும். இந்த சலுக்கர் தலைநகரத்தின் மாண்ட மாளிகை கூட கோபுரங்கள் எரிந்து சாம்பலாகும். இந்த நகரம் சுடுதாடாகும். அந்த காட்சியை என் கண்ணால் பார்த்துவிட்ட பிறகுதான் இந்த ஊரை விட்டு கிளம்புவேன். சலுக்க பதர்களை வென்று வெற்றி மாலை சூடிய மாமல்லரின் கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு போவதற்கு வருவார். அப்போதுதான் புறப்படுவேன். நீர் அனுப்பி போக மாட்டேன். பல்லக்கில் ஏற்றி அனுப்பினாலும் போக மாட்டேன். யானை மீது வைத்து அனுப்பினாலும் போக மாட்டேன். இந்த பயங்கரமான சபதத்தை கேட்ட நாகநந்தி முகத்தில் புன்னகை தோன்றும். தன்னுடைய சூழ்ச்சி மீண்டும் பலித்து விட்டது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொல்லாத பிச்சு உள்ளுக்குள்ள சந்தோஷம் அடைகிறார் போலும். அத்தியாயம் 51 மீண்டும் சந்திப்போம்.